காலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய நிர்வாக சபையும் தேசிய சபையும் கூடியது. அது நிர்வாக சபையில் தேசிய சபையில் இந்த நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலை பற்றி விரிவாக பேசப்பட்டது. அதோடு சேர்த்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் புதிதாக ஒரு நிதி செயலாளர் பதவிக்கு பரத் பாட்டி ராமேஸ்வரன் அவர்களை நிதி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய தலைவர் சிவலிங்கண்ண மருத்துவ காரணங்களுக்காக தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செஞ்சார். செஞ்சுட்டு தேசிய சபை ஏகமனதாக முடிவு பண்ணி என்னைய தலைவர் பொதுச் செயலாளராக என்னை நியமிச்சிருக்காங்க. அதே நேரம் தேசிய சபை ஏகமனதாக சிவலிங்கண்ண போஷகராக தெரிவு செஞ்சுருக்கேன். பல ஆண்டு காலமாக அவர் காங்கிரஸுக்கு செஞ்ச சேவைகள்லாம் வச்சு கருத்தில் கொண்டு அவரை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போஷகராக இன்றைக்கு நியமிக்கப்பட்டார். அதே நேரம் அடுத்து வர்ற காலங்களில் அரசியல் மாற்றங்கள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் எடுத்து அதுக்கு இந்த ஆவண செய்ய தேசிய சபை எனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. முந்தா நாள் மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அதே நேரம் அவர் கொடுத்த பொறுப்பில் 12 சபையில் 11 சபையை நாங்கள் கூட்டணி போட்டும் சரி தனியாகவும் ஜெயிச்சிருக்கோம். அதை அவருக்கு தெரிவித்தோம். அவர் சந்தோஷப்பட்டார். அதே நேரம் மற்ற வருகிற காலங்களில் எப்படி அவரோட சேர்ந்து வேலை திட்டங்கள் இப்போ புதுசாக வந்த பிரதேச வாக்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் நிதியை பற்றி கலந்து உரையாடணும். இல்லை அப்போ இது நீண்ட நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பிரதியமைச்சர் ஒன்று எடுத்துக்கிற சொல்லி. நாங்கள் எடுக்காததுக்கு காரணம் வந்து இந்த ஜனாதிபதியோடு நாங்கள் எதிர்த்து தான் வாக்களித்தோம் ஜனாதிபதி தேர்தலில். அதனால் இவரோட சேர்ந்து ஒரு இதுக்கு முகம் கொடுத்த பிறகு தான் எடுக்கணும்னு இருந்தோம். அப்பட்டா எங்களுக்கும் கௌரவமாக இருக்கும். இந்த உள்ளூராட்சி பண்ற தேர்தலில் எங்களுக்கு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு. அதனால் இப்போ சந்தர்ப்பம் சரின்னு சொல்லி அவன் பிரதிபட்ச பதவி எடுத்திருக்கோம்.